இன்றைய வேதவசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டுமென்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். 1 யோவான் 4:21. பிரியமானவர்களே, பெரிய செல்வந்தர்களும் உயர்ந்த அந்தஸ்துள்ள அதிகாரிகளும் ஆராதிக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற ஆலயத்தில் ஒரு ஏழை மனிதன் போய் தன்னை அங்கத்தினராக சேர்த்து கொள்ள முடியுமா என்று கேட்டான். போதகர் அவனை ஏற இறங்க பார்த்தார். அவனை சேர்த்து கொள்ள அவருக்கு விருப்பமில்லை. நீ போய் இன்னும் நன்றாக ஜெபம் பண்ணு, தேவ வழி நடத்துதலுக்காக காத்திரு, கர்த்தர் உன்னை ஒருவேளை வேறு ஒரு ஆலயத்திற்கு அனுப்பலாம் என்றார். ஒரு வாரம் கழித்து அந்த ஏழை மனிதன் மீண்டும் வந்தான். ஐயா, தேவ வழி நடத்துதலுக்காக காத்திருந்தேன். நான் 20 ஆண்டுகளாக புக முடியாத அந்த ஆலயத்தில் நீ ஏன் அங்கத்தினராக விரும்புகிறாய் என்று கர்த்தர் என்னிடம் கேட்டார். அவர் இல்லாத ஆலயம் எனக்கு வேண்டாம், என் விண்ணப்ப பாரத்தை தந்துவிடுங்கள் என்றானாம். உன் இருதயமாகிய ஆலயத்தில் கிறிஸ்து வாசம் பண்ணுகிறாரா? அங்கு ஏழைகளுக்கு இடம் உண்டா? தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறாயா? கிறிஸ்துவின் உள்ளத்தில் இருந்த மனதுருக்கம் உன் உள்ளத்தில் இருக்கிறதா? அல்லது போலி அந்தஸ்தில் மனம் மயங்கி மேட்டுமையாய் வாழ்கிறாயா? கர்த்தர் உன்னை எத்தனையோ முறை சந்திக்க விரும்பி உன் இருதயத்தை தட்டி தட்டி நின்றாலும் உன் படிப்பு பணம் அந்தஸ்து கதவை அடைத்து கொண்டிருக்கிறதா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். ஆகவே தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடம் சேருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.